இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திங்கள் முதல் சனி வரை இரவு 7 மணிக்கு சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற அழகு சீரியல் சுதாவை பற்றி தான். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஃப்ரீ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அழகு சீரியல் சுதாவோட உண்மையான பெயர் ஸ்ருதிராஜ். இவங்க 1980வது வருடம் மார்ச் 27ஆம் தேதி கேரளாவில் பிறந்திருக்காங்க. தன்னோட அப்பாவோட மறைவுக்கு அப்புறமா அம்மாவோட சென்னையில் வசிக்கிறாங்க. ஸ்ருதிராஜ் விஷுவல் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் டைரக்டர் டென்னிஸ் ஜோசப் இயக்கத்தில் 1995வது வருடம் வெளியான அக்ரஜன்கிற மலையாள படம் மூலமாக ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா தன்னோட 14 வயசில் பள்ளி மாணவியான ஸ்ருதி 7th சேனல் கம்யூனிகேஷன்ஸ் தயாரிப்பில் டைரக்டர் எஸ்ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் 1996வது வருடம் வெளியான மாண்புமிகு மாணவன் படத்தில் கல்லூரி மாணவியாக தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமானாங்க. இந்த படத்தில் இளைய தளபதி விஜயோட நண்பனோட காதலியாக பிரியாங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. ஸ்ருதிராஜ் ஸ்ரீ ஜுவாலமாலினி தேவி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் டைரக்டர் விஸ்வநாத் இயக்கத்தில் 1998வது வருடம் வெளியான அந்தமானுங்கிற கன்னட படத்தில் ஹீரோயினா மோனிஷாங்கிற கேரக்டர் மூலமாக கன்னட ரசிகர்களுக்கு அறிமுகமானாங்க. தொடர்ந்து தமிழ் கன்னட படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காததால் இளவம் கோடு தேசம், உதயபுரம் சுல்தான், பிரியம், வரவாயி, தோஸ்த் போன்ற மலையாள படங்களில் நடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீ சாய்பாபா மூவிஸ் தயாரிப்பில் டைரக்டர் இவிவி சத்யநாராயணா இயக்கத்தில் 2001வது வருடம் வெளியான வீடி காடி மோகுடண்டிங்கிற தெலுங்கு படம் மூலமாக தெலுங்கு ரசிகர்களுக்கு அறிமுகமானாங்க. மேலும் ஓ சீனடானாங்கிற படத்தை தவிர வேறு எந்த தெலுங்கு படங்களையும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. மேலும் ஸ்ருதிராஜ் நடித்த காதல் .com, மந்திரன், ஜெர்ரி, இயக்கம் போன்ற படங்கள் தோல்வி படங்களாக அமைய சினிமா வாய்ப்புகள் அவங்கள தேடி வரல. தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம்னு 4 மொழி படங்கள்லையும் ஹீரோயினாக நடித்தும் பெயர் சொல்கிற அளவுக்கு வெற்றி படங்கள் எதுவும் அமையாததால் தமிழ் சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ருதிராஜ் விகடன் டெலிவிஸ்டாஸ் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பில் டைரக்டர் எஸ் குமரன் இயக்கத்தில் 2009லிருந்து 2015 வரைக்கும் சன் டிவியில் ஒளிபரப்பாகின தென்றல் சீரியல் மூலமாக சின்ன திரையில் அறிமுகமானாங்க. இந்த சீரியலில் துளசிங்கிற கேரக்டரில் அந்த சீரியலோட ஹீரோயினாக நடித்தாங்க. இந்த சீரியல் மூலமாக பொது இடங்களில் மக்கள் துளசினி கூப்பிடுற அளவுக்கு தென்றல் சீரியல் மக்கள் மனசில் இடம் வாங்கி கொடுத்துச்சு. தென்றல் சீரியலுக்காக சன் குடும்ப விருதை 2012வது வருடம் 1 முறையும் 2014வது வருடம் 2 முறையும் பெற்றாங்க. ஸ்ருதிராஜ் தென்றல் சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போது வேணுஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் டைரக்டர் ராம் வினேக் இயக்கத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கின ஆஃபீஸ் சீரியலோட லீட் ரோலான ராஜி கேரக்டரில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. இந்த சீரியல் மூலமாக தமிழ் இளைஞர்கள் மனசில் ராஜிங்கிற பெயரில் இடம் பிடிச்சாங்க. ஸ்ருதிராஜ் 2014 மற்றும் 2015வது வருடத்திற்கான சிறந்த ஜோடிகளுக்கான விஜய் டெலி விருதா ஆஃபீஸ் சீரியலுக்காக ஆஃபீஸ் சீரியலில் தனக்கு ஜோடியாக நடித்த கார்த்திக் ராஜோட இணைந்து பெற்றிருக்காங்க. 2015வது வருடம் தென்றல் மற்றும் ஆஃபீஸ் சீரியல்களோட முடிவுக்கு அப்புறமா சி தமிழில் ஒளிபரப்பாக்கின அன்னக்குடியும் 5 பெண்களும் சீரியலில் கௌரிங்கிற கேரக்டர்லையும், சன் டிவியில் ஒளிபரப்பாக்கின அபூர்வ ராகங்கள் சீரியலில் பவித்ராங்கிற கேரக்டர்லையும் நடித்தாங்க. இப்போது அழகு சீரியலில் சுதாங்கிற கேரக்டரில் நடிச்சிட்ருக்காங்க நம்ம ஸ்ருதிராஜ். மேலும் அழகு சீரியல் நடிகர் நடிகைகளை பற்றி தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் லிங்கை கிளிக் செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூகுளால் அங்கீகரிக்கப்பட்டு பிரீமியம் தரச்சான்றிதழ் பெற்ற ஒய் டிஜிட்டல் நிறுவனத்துடன் இணைந்து உங்கள் வணிகத்தை பெறுகிறேன்.